கருவா வந்துருச்சு. அது அங்கே போகிறதில்ல. அங்கே போய் அவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு அது வந்துடுது. அது இப்போ எங்கேயும் போகிறதில்ல. அந்த நாய்களை பார்த்தா பயந்துக்குது. இது பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் அப்படியே போயிட்டு ஒரு சுற்று அப்படியே போய் சுற்றிட்டு அவன் வர்றது. இது அது வரைக்கும் போயிட்டு வந்துடுறது. அதுக்கு மேலே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும், பாவமாக இருக்கும். அந்த அந்த இது மேலே அந்த கரை மேலே ஏறி நின்றுக்கும். அவன் போகிறதே பாவமாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் அவன் மறைஞ்சிட்டான்னா இது வந்துடும். இது ஏன்னு தெரில. ஊர் சுற்றிக்கிட்டு தான் இருந்தது. அவனோட ஊருக்கு போயிட்டு தான் இருந்தது. அப்புறம் இப்போ என்னமோ போகிறதில்ல. இப்போ மூணு நாளும் அது ஊர் பக்கமே போகிறதில்ல. அந்த கிணத்தை தாண்டறதே இல்லை. அது பெரிய நாய்ங்கெல்லாம் பார்த்து பயந்துக்குச்சா என்னான்னு தெரில. இல்லை அதுங்கெல்லாம் சண்டை போடுதுங்களா என்னமோ தெரில. விஜய் கூட ஒரு நாய் கடிச்சிருக்குது. எப்பயும் எதுவும் கடிக்காது, கடிச்சிருக்குது. ஆனால் இவன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக ஓடி வந்துடுறது. கருவாக்குட்டி, கருவாக்குட்டி, இதில் மட்டை காணோம். டேய், அவனை மாதிரி போய் மட்டை இருக்கிற மரத்தடியெல்லாம் படுக்காத. மட்டையெல்லாம் விழுந்துச்சுனா தான், அந்த மட்டை விழுந்துச்சுனாலாம் வெட்டி பிடும்டா. டேய் கருவா.